ஹலோ அன்பாணிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன வடிவில் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆன்லைனில். அவங்களோட வெப்சைட்லேயும் போய் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ பார்த்தோம்னா குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி வரையும் வெயிட் பண்ணி இருந்ததான் மிச்சம். கடைசி வரையும் ரிசல்ட் வரதுக்கான ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் வந்து கடைசி 3வது வாரம் வந்து ரிசல்ட் விடக்கூடாதான் சொல்லியிருந்தாங்க. கடைசி நம்ம அப்படியும் வந்து ரிசல்ட் வந்து வரப்போதுன்னு வெயிட் பண்ணியிருந்தோம். கடைசி வரையும் அந்த ஒரு ஏமாற்றத்தையும் தெரிவிச்சது தான் மிச்சம். அதுக்கப்புறம் ஜனவரி தொடக்கம் 2023 ஜனவரி தொடக்கத்தில் வந்து ரிசல்ட் விடப்போகுது சொல்லியிருந்தாங்க. அப்போவுமே எந்த ஒரு தகவலும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணோம்னா மொபைலில் நீங்கள் TNPSC நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். TNPSC நீங்கள் வந்து டைப் பண்ண பிறகு நீங்கள் வந்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் அது வந்து உங்கள் மொபைலில் நீங்களே செக் பண்ணிக்க முடியும். அதில் வந்து TNPSC போய் அதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் வந்து லோடாகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நம்ம ஓப்பன் ஆகும். இது பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸாம் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு பாருங்கள். கீழே வந்து நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் டவுன்லோடு, லேட்டஸ்ட் ரிசல்ட், ரிசல்ட் டெக்ளரேஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்க மாதிரிலாம் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தவுடனே இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட லோகோ முதல் கொண்டு இதில் இருக்கும். இதில் வந்து கீழே ப்ளூ கலர் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், ரிசல்ட் டெக்ளரேஷன் ஷெடியூல். இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுனோட பேஜ் வந்து கேட்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் டவுன்லோட் பேஜ் கேட்கும். இதை வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடாகி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நான் கிளிக் கொடுத்துட்டேன். கிளிக் கொடுத்த செகண்டில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ஷெடியூல் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபோர்த்தில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இன்க்ளூடிங் த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர்த்து குரூப் 4 சர்வீஸ்ன்ற போதெல்லாம் இதில் வந்து எக்ஸாம் வந்து என்ன டேட்டில் அனுப்பிச்சு எப்போ அனுப்பிச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எத்தனை வேகன்சி இருக்குது அதை கொண்டு முதக்கொண்டு நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 அக்டோபர் 2022 பதிலாக அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுறன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக நம்ம வந்து அக்டோபர் மாதத்தில் 2022 ரிசல்ட் வந்து விடலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரிசல்ட் ஃபில்ஃபி பப்ளிஸ்டு பிப்ரவரி 2023, அதாவது 2023 பிப்ரவரி மாதம் வந்து வெளியிடப்படுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மாதம்தான், இந்த மாதம் வந்து 2ஆம் தேதி வந்து இன்றைக்கி வந்து வந்துருச்சு. இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வரப்போகிறதா ஒரு அறிக்கையை வந்து வந்துருச்சு. இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் இனியும் வந்து எக்ஸ்ட்ரா டேட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டோம், கன்ஃபார்மாக வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மந்திரம் வந்து விட்டுருவோம்னு ஒரு உறுதியை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தெரியாமலே நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணி விட்டுருவோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்.